வணக்கம் உறவுகளே, இப்போ நம்ம பார்க்க போகிற வரலாற்று பதிவு கிபி 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகவும் தொன்மை வாய்ந்த சிவ ஆலயத்தையும், எங்குமே காண கிடைக்காத இரட்டை கால வைரவர் சன்னதியையும், மேலும் கோயில் உள்ள சிறப்புகளையும் கோயிலின் வரலாற்றுகளையும் இக்காணொளி மூலம் காண்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வரலாற்று இடம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. சிவகங்கையில் உள்ள பிள்ளையந்தல் என்கின்ற அழகாபுரி என்ற ஊரில் இருக்குது. இந்த இடம் வந்து திருப்பத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலேயும், காரக்குடியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சிவகங்கையிலேருந்து 43 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. வாங்க கோயிலுக்கு போகலாம். ஒரு வழியாக கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம். வாங்க போய் கோயிலை சுற்றி பார்த்து கோயிலோட முழு தோட்டத்தையும் பார்ப்போம். கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டே அங்கே யாராவது வருவாங்களா, அவங்ககிட்ட அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்க பேர் செல்வம். அவங்க அந்த ஊரை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்கு, வாங்க தம்பி நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துட்டாங்க. அவங்க தான் அந்த கோயிலில் இருந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ அவங்க அந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க. வாங்க என்னென்னு பார்ப்போம். சிலை இட தரிசு ஒரு தரிசோட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு சிலை இருந்துச்சு. பின்னி பின்னி இப்போ பூராமே சிலையெல்லாம் கம்மி பண்ணிட்டாது. இப்போ இடைப்பட்ட இடிஞ்சு எவ்வளோ வருஷம் இருக்கு? இடிஞ்சு ஒரு 10-30 வருஷத்துக்கு மேலே கிடந்திருக்குண்ணே. இடிஞ்சிடுச்சு, அது ஓட்ட நல்லா இருந்துருச்சு. அதே மாதிரி அது சுத்தர கன்று உடஞ்சி கிடந்துச்சு. அந்த இது வெட்ட வயிறு வந்து கட்டாமல் கிடந்துச்சு. சும்மா வெறும் சிலை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மரத்தை தூரல, அது கடைசியில் அப்புறம் கல் கிடக்கும், அதை எடுத்து கட்டுவோம்னு கட்டி வச்சுருக்காரு. அது மட்டும், மற்றது பூராமே கட்டில் தான் இருந்துச்சு. நகன்றுச்சு கல் பூராமே. இந்த கோயில் கிபி 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டுச்சு, இந்த கோயிலோட அடையாளமும் பல படையெடுப்பினாலும் கால சூழ்நிலினாலும் செதஞ்சிருச்சு. அதனால் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டுங்கிற வரலாறு கிடைக்கல. இந்த கோயில் வந்து சுமார் 40 வருடமாக இடைஞ்ச நிலையில் இருந்துச்சு தம்பி அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இடிஞ்சிருந்துச்சுன்னு தெரியலேன்ட்டாங்க. இந்த கோயில் மட்டும் சிதைவிடாமல் இருந்திருந்தா தஞ்சாவூருக்கு எப்படி ஒரு பெரிய கோயிலோ, அப்படி சிவகங்கைக்கு இந்த கோயில் என்று பேர் வாங்கியிருக்கும். ஏன்னா இந்த கோயிலில் பல அதிசயங்கள் இருக்குங்க. ஏன்னா உலகத்தில் எங்குமே காண கிடைக்காத ஒரு சன்னதி இருக்குது. அது என்ன சன்னதினா, இரட்டை கால பைரவர் சன்னதி. ஒரு கோயிலில் ஒரு கால பைரவர் மட்டும்தான் இருப்பாங்க, ஆனால் இந்த கோயிலில் 2 கால பைரவர் இருக்காங்க. அதில் அவருடைய வாகனமான நாய் வந்து ஒரு கால பைரவருக்கு வலது புறத்திலும், இன்னொரு கால பைரவருக்கு இடது புறத்திலும் இருக்குது. இந்த அதிசயம் எந்த கோயிலுமே இல்லைங்க. வாங்க போய் கோயிலில் இருக்க அதிசயத்தை ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். முதல்ல பார்க்க போடுறது கோயிலோட தொடக்கத்தில் இருக்கிற விநாயகர். முதல்ல நம்ம அந்த விநாயகர் வழிபடுவோம். அந்த விநாயகர் வழிபட்டு அங்கேருந்து நகர்ந்தோம்னா அங்கே ஒரு காவல் தெய்வம் இருக்குது. நம்ம அந்த காவல் தெய்வத்தை வழிபட்டு அந்த காவல் தெய்வத்தோட வரலாறு அந்த நாட்டை கேட்போம். பேர் கருப்பரா சொல்லாயுதுமா? ஓ, அருவாவும் இந்த சுழாயம் இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த தெய்வம் தான் இப்போ நாங்கள் 5 வருஷம் ஜாயின் பண்ணுறோம். ஓ, 15வது படி கருப்பர். கருப்பர் வந்து இங்கே நம்ம கம்மக்கரை இருக்குல்ல, இங்கே அதில் கீழே இருக்கிற காளி இங்கே, அதுக்கு அடுத்து இருக்கிறது 18 தெய்வம் இருக்குது. முதல்ல இங்கே இருக்கிற காவல் தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம வீடியோட இறுதியில் அவர் சொன்ன அந்த இடத்த நோக்கியும் போவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது விநாயகப் பெருமான். முதல்ல அங்கே ஒரு விநாயகப் பெருமான் இருக்கார். மேலும் விநாயகப் பெருமானுக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த சிற்ப வேலைப்பாடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் மேலே ஒருவர் கீழே ஒருவர் இருந்துட்டு அந்த கால் வச்சுருக்க மாதிரி ஒரு சிற்ப அமைப்பு இருக்குது. மேலும் இங்கே பாருங்கள், ஒருவர் வந்து தலையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சிற்ப அமைப்பு இருக்குது பாருங்கள். மிகவும் அருமையாக இருக்குங்க இந்த சிற்ப வேலைப்பாடு. பூரா உள்ள கோயிலோட முகப்பு தான்
இது வந்து விநாயகருக்கு தனி சன்னதி. மேலே போய் பார்த்தோம்னா அந்த கோயிலோட வேலைப்பாடு போனால் தெரியுது பாருங்கள். இது பூராமே பழங்காலத்து கோயிலுங்க. ஆனால் அந்த கோயில் பூரா செதஞ்சிருச்சு. இவங்க எடுத்து நம்பர் போட்டு கட்டியிருக்காங்க. உள்ள ஒண்ணுமே இல்லையே, நிறைய இருந்துச்சு சொல்லுங்க. விநாயகர் சன்னதியை பார்த்துட்டு அவர் தம்பியான முருகப்பெருமான் சன்னதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த சிலையெல்லாம் இப்ப செஞ்சது என்ன மேல இருக்கிறதுல, அதனால இந்த இருக்கிற மட்டும்தான் முன்னாடி எப்படி பின்னி போய் இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கோயில் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பழம்பெரும் கோயில் வந்து இடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடிஞ்ச கல்லால் எடுத்திருந்த கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது முருகப்பெருமான் சன்னதி போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் முருகப்பெருமான் சன்னதியை போய் பார்ப்போம். எந்த காலத்தில் செஞ்சதோட பாருங்க, ரொம்ப பழம்பெரும் சிற்பங்க. இப்போலாம் இந்த மாதிரி சிற்பம் வந்து யாராலையும் செய்யவே முடியாது. இதெல்லாம் எந்த காலத்தில் செஞ்சப்பட்ட சிற்பம்னு வரலாற்று பதிவில் வந்து ஒழுங்காக கிடைக்கல. ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த சிலையெல்லாம். பராமரிப்பு இருந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் இந்த சிலையெல்லாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து எங்குமே காண கிடைக்காத எந்த ஒரு கோயிலுமே ஒரு சன்னதி தான் இருக்கும் காலபைரவருக்கு. ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேருக்கு ஜோடியாக வச்சுருக்காங்க. ஒரு சன்னதி வந்து கால பைரவி, இன்னொரு சன்னதி வந்து கால பைரவருக்கு வச்சுருக்காங்க. மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த சன்னதி. வாங்க போய் சன்னதியை போய் தரிசிப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து கால பைரவர் துணைவியான கால பைரவி சன்னதியை பார்க்க போகிறோம். இருவர் சன்னதியுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. இவங்களோட வாகனமான நாய் வந்து வலதுபுறத்தில் இருக்குது பாருங்கள். மேலும் சிறப்பாக இருக்குங்க இந்த வேலைப்பாடு பூரா. நாய் கிபி 9வது நூற்றாண்டில் செய்யப்பட்ட கல்வெட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த சிற்பம் பூராமே. இவங்க பக்கத்திலே காலபைரவர் சன்னதியும் இருக்குது. இருவருக்குமே எங்கேயுமே பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. இவரோட வாகனமான நாய் வந்து இடதுபுறத்தில் இருக்குது. மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த வேலைப்பாடு பூராமே. இந்த கோயிலில் மேலும் சிறப்பு என்னென்னா இருவருமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. நம்மளோட தோசை நீக்கணும்னா ஒரு காலபைரவரை பார்த்தாவே நம்ம தோசை தீந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இருவருமே ஜோடியாக இருக்காங்க. காலபைரவரும் இருக்காங்க, காலபைரவியும் இருக்காங்க. அதனால் நம்மளோட தோசை எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தால் தீந்துருங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் பிடியில் இருந்தாலுமே இந்த காலபைரவர் சன்னதிக்கு வந்தோம்னா நம்மளோட எல்லா தோஷமும் கழிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. மிகவும் அற்புதமாக இருக்குங்க இந்த சன்னதியை பார்த்துட்டு. நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா சந்திர பகவானுக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க, அதையும் போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் சந்திர பகவான் சன்னதி. மிகவும் சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு கோயிலையும் சந்திர பகவானுக்கு தனி சன்னதி வைக்க மாட்டாங்க, இங்கே வச்சுருக்காங்க. மிகவும் சிறப்பாக இருக்குது. அந்த அண்ணா நான் கேட்டேன், என்ன எந்த ஒரு சன்னதியிலுமே பேரே எழுதலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அண்ணா சொல்கிறாங்க பேரே இல்லை. இப்போ அங்கேருந்து நகர்ந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒற்றை கல்லில் செய்யப்பட்ட ஒரு குடையத்தான் பார்க்க போகிறோம். ஒரே கல்லில் செஞ்சதா? அது ஒரே கல்ல இருந்தது, திருப்பி மறுபடியும் தூக்கிக்கொண்டு அப்படியே வந்து போர்த்ததுதான். அது ஒரே கல்லை செஞ்சது. அது வந்து இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது தர்ச்சனாமூர்த்தி. அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த குடை வந்து ஒற்றை கல்லில் செஞ்ச குடையும். இந்த கல்லோட வேலைப்பாடெலாம் பாருங்களே, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். வேலைப்பாடு பூராமே இப்போலாம் இந்த மாதிரி வேலைப்பாடெலாம் எங்கேயுமே செய்ய முடியாதுங்க. கீழே பாருங்கள் இந்த பாறையெல்லாம் பாருங்கள், அப்படியே கரைஞ்சிருச்சு எல்லாமே. காலப்போக்கில் அதோட தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒவ்வொரு வேலைப்பாடுமே அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. இப்போ பார்க்கும்போது எடுத்து கட்டும் போது இந்த கோயிலில் வேலைப்பாடு இவ்வளோ அருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். இந்த கோயில் சிதைவிடாமல் பாதுகாத்திருந்தால் இது ஒரு சிவகங்கையோட பொக்கிசமாக திகழ்ந்துருக்குங்க. ஒரு ரதம் மாதிரியே செஞ்சுருக்காங்க இந்த கோயில் பாருங்கள். தட்சிணாமூர்த்திக்கு மேலே இருக்க கூட இந்த கல் வந்து ஒற்றை கல்லில் செஞ்ச கொள்ளலாம். மிகவும் சிற்ப வேலைப்பாடெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ இதுவாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. மிகவும் அருமையாக இருக்குங்க இந்த வேலைப்பாடு பூராமே. இது ஒரே கல். அதே மாதிரி கோவரம் வந்து சிலை வந்து அதிகமாக இருந்துச்சு முன்னாடி. ஆ, இப்போ சிலையெல்லாம் குறைச்சிட்டாங்க, நிறைய இடிஞ்சிருச்சு. அதிகமான சிலை
தரிசனாமூர்த்தி சன்னதியை தரிசிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே பார்க்க போகிறோம்னா, அந்த கோயில் இருக்க கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குங்க அந்த கோயிலில். தெரியுது பூராமி, பூராமி வெட்டு அழிஞ்சிருச்சு. எனக்கே தெரியல, நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. பூராமே இங்கே பாருங்க எவ்வளோ எழுத்து இருக்கு. கோயில் பூரா ஏகப்பட்ட கல்வெட்டு இருந்திருக்குங்க. இது கால சூழ்நிலையினால கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒவ்வொரு கல்வெட்டு வந்து பளிச்சுன்னு தெரியுது. நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா இது வந்து பழங்காலத்து எழுத்துல இருக்கனால அதில் என்ன எழுதியிருக்குங்கிறதே தெரியல. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டு இருக்குது பாருங்கள். அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இதெல்லாம். இந்த கல்வெட்டுலாம் அழியாமல் அவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் மழை வெள்ளத்தில் அழிஞ்சு சிதைக்கப்பட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்திருந்தாலும் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. இந்த கோயில் மட்டும் இடியாமல் இருந்திருந்தா இது யாரால் கட்டப்பட்ட கோயில், இந்த கோயிலோட சிறப்பு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. மிகவும் அற்புதமாக இருக்குங்க பாருங்கள். ஏகப்பட்ட கல்வெட்டுங்க கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே இருக்குது. சில இடத்துல மறைஞ்சிருக்கு, சில இடத்துல அப்படியே இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கோயிலோட சன்னதியை நோக்கி போயிட்டுருக்கோம். சன்னதியை நோக்கி போகும்போது அங்கே கோயிலோட, அதாவது அந்த மூலவரோட பேர் வந்து இதில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னு நம்மளால் படிக்க முடியலை. பழங்காலத்து எழுத்துனால இன்னுமே புரியலைங்க. மூலவராக சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு முதல்ல இருக்கிற நம்ம நந்தி பகவான் இருக்கார், அவருக்கு நேர் எதிரில் தான் நம்ம சிவன் இருக்கார். ஆனால் உள்ளே போக முடியலை. உள்ளே வந்து உள்ளே போகிறதுக்கான பர்மிஷன் இல்லை தம்பி, உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட அண்ணே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலோடு இல்லை அப்படின்னு தரந்தான். சரி நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்தோம்னா, இந்த கோயிலை எழுப்பிய மாமன்னன் அவங்களோட சிலை வந்து இந்த கல்லை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவருக்கு இத்தனையூண்டு சிலை அமைச்சிருக்காரு. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. இவர் பார்க்கும்போது பாண்டிய மன்னர் மாதிரி அறிகுறி தெரியுது. மீசெல்லாம் கம்பீரமாக இருக்குது பாருங்கள். அந்த கிரீடம், அவங்களோட மீசை, கழுத்தில் இருக்கிற அணிகளன் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அந்த மாமன்னை பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்தோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அம்மன் சன்னதி. இந்த சன்னதிக்கும் உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியில் வெளி தோற்றத்தில் இருக்குது அம்மன் சன்னதி. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இந்த புகைப்படத்தில் இருக்க இருவர் தான் இந்த இடிஞ்ச கோயிலை எடுத்து கட்டினவங்க. இவங்களால தான் இன்றைக்கி இருக்கிற அந்த கோயில் இருக்குது, இல்லைன்னா இதுவும் இடிஞ்சிருக்கும். இவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்தோம்னா ஏகப்பட்ட சிதைகள் வந்து சிதைஞ்சு கிடக்குங்க. இங்கே பாருங்கள், சிலை வந்து உடஞ்ச நிலையில் இருக்குது. யாரோ கால் பாதம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது புத்த பெருமானோட சிலை, அதுவும் உடஞ்சிருக்கு. பல சிலைகள் வந்து இந்த கோயிலில் வந்து பராமரிப்பு இல்லாமல் உடஞ்சி கிடக்குங்க. இப்போ பார்க்குற பூராமே இந்த கோயிலிருந்து இடிஞ்சு விழுந்த கல்படிகள் தான். இந்த கல்லால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு. சுத்தமாக உடஞ்சி எழுந்து வச்சுங்க. எவ்வளோ குவியல் பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல குவியல் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கோயிலோட கோபுரத்தில் இருக்கும்ல அந்த சிற்ப வேலைப்பாட்டுருக்குவாருங்க இந்த கல்லில். இதிலே ஏகப்பட்ட அந்த அரசரோட கல்பதிப்பட்டு கல்வெட்டுகள்லாம் எல்லாமே மறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட கல் குவியல் கிடக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குவியல் கிடக்கு. இதில் கல்ப வெட்டுகள்லாம் இருக்கானா, ஒழுங்காக படிக்கிற நிலைமையில் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்படிப்பட்டு கிடக்கு. ஏகப்பட்ட கல்வெட்டுகள் கிடக்குங்க. எல்லாமே செதஞ்சு போய் தான் கிடக்கு. ஒழுங்காக பராமரிப்பு இல்லாதனால இந்த கோயிலோட அடையாளமே அழிஞ்சு போச்சுங்க. யாரால் கட்டப்பட்டுச்சு, இந்த கோயில் எந்த வருஷத்தில் கட்டப்பட்டுச்சு, எதுவுமே இல்லாமல் சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, அந்த அண்ணா முதல்ல சொன்னாங்கள ஒரு காவல் தெய்வம் இருக்குது, அது வந்து கம்மாக்கரையில் இருக்குன்னு சொன்னாங்கள, அந்த காவல் தெய்வத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் அந்த காவல் தெய்வத்தை பார்க்கலாம். இந்த காவல் தெய்வம் வந்து நல்ல கம்மாக்கரை ஓரத்தில்
மிகவும் அடர்ந்த மர சூழ்நிலையில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் அந்த காவல் தெய்வத்தை வழிபடலாம். இங்கே இருக்கிற சிலைகளும் அரசர் காலத்தில் அந்த கோயிலை கட்டிய அரசர் காலத்தில் இருந்த சிலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மிகவும் பழம் வாய்ந்த சிலையாக இருக்குங்க. இப்போலாம் இந்த மாதிரி சிற்பம்லாம் செய்யவே முடியாது. மிகவும் அருமையாக இருக்குது இந்த சிற்ப வழிபாடு பூராமே. இங்கே ஒரு நடராஜர் சிலை இருக்குது, யானை இருக்குது, அய்யனார், 18-ஆம் படியா கருப்பர் ஆலயம் எல்லாமே இருக்குது. மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த ஆலயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.